ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா கிரியேஷன். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அவல் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அவல் அவல்னோடனே உங்களுக்கெலாம் என்ன ஞாபகம் வரும்? அவல் சாப்பிட்றதால நமக்கு நேராளமான நன்மைகள் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவல் நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணித்து நல்ல புத்துணர்ச்சியை தருது. ஆரோக்கியமான காலை டிஃபனில் ஒன்று தான் இந்த அவல். அரிசியிலேருந்து உருவாகிற அவல் பன்னெடுங்காலமாக தினசரி பயன்பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவல் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியுமா? நெல்லை ஊற வச்சு பிறகு அதை இடித்து தட்டையாக்கி அதில் உள்ள உமியெல்லாம் நீக்கி பயன்படுத்துகிறோம். அவல் முன்னாடிலாம் அவலை கைக்குத்தல் முறையில் தயாரித்தாங்க. இப்போ மெஷின் மூலமாக ரொம்பவும் ஈஸியாக மென்மையான தட்டையான அவல் ரெடி பண்ணிடுறாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவசரமான சூழலில் நமக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு உடனடி உணவாக இருக்கக்கூடியது இந்த அவல். அவலை சமைக்காமலே நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். காலை டிஃபனாக அவலை சாப்பிட்றதால அந்த நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்புடன் இருக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அடிக்கடி பசி ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவங்களுக்கு பசிக்கும் போது கொஞ்சம் அவலை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பசி போயிடும். சத்துக்கள் நிறைஞ்ச சிகப்பு அரிசியில் தயாரிக்கப்படுறது தான் சிகப்பு அவல். அந்த அவல் உடலுக்கு உறுதியையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருது. சிகப்பு அவலை கொண்டு கஞ்சி, பாயாசம், புட்டு போன்ற நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு சிகப்பு அவல் ரெசிபி. இனிப்பு சிகப்பு அவல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு சிகப்பு அவல், அரை கப்பு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை பிடிக்காதவங்க ஜீனியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய் மூடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இந்த அவலை சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடும். நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்தோன்னு பார்ப்போம். அவல் ஒரு 2 நிமிஷம் அதிலே நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையால் எடுத்து பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் அந்த அவல் கொதிக்கட்டும். அவல் நல்லா கொதிச்சு சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அவலை வடித்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தேங்காய் பூவும் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இனிப்பு அவல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த இனிப்பு அவலை காலையில் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.